மூணாவது டிஸ்கிரைப் தி ஆர்கிடெக்சர் அண்ட் வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் பத்மநாபபுரம் பேலஸ் ஸோ அந்த பத்மநாபபுரத்தில் இருக்கிற அந்த பேலஸில் உள்ள ஆர்கிடெக்சரை பற்றி பற்றியும் அதில் உள்ள வேரியஸ் செக்ஷன்ஸ் அதில் உள்ள கிளைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விவரித்து எழுதணும் இதான் மூணு கொஸ்டின் இதில் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது முதல் கொஸ்டின் மட்டும் டிஸ்கிரைப் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் வெள்ளூர் ஃபோர்ட் ஸோ முதல்ல வெள்ளூர் ஃபோர்ட்டை பற்றி நம்ம படிக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வெள்ளூர் ஃபோர்ட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டுட்டு வரணும் ஸோ நம்ம புத்தகத்தில் படம் கொடுத்துருக்காங்க அதை முதல்ல நம்ம வந்து ம நம்ம மணக்கண் முன்னாடியும் நம்ம குழந்தைங்க மணக்கண் முன்னாடி அதை கொண்டுட்டு வர மாதிரி செய்யணும் இந்த படம் இல்லாமலே நம்ம கண்ணை மூடுனா கூட இந்த வெள்ளூர் கோட்டை நம்ம மணக்கண் முன்னாடி தெரியணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம மனசில் அது படமாக காட்சி அளிக்க வேண்டும் சரி இதில் என்னென்ன பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா மூன்று விதமாக நம்ம படிக்க போகிறோம் பொதுவான விஷயங்கள் படிப்போம் அடுத்தது இது உள்புறம் எப்படி இருக்குது வெளிப்புறங்கள் எப்படி இருக்குது இதில் என்னென்ன மஹால் இருக்குது அந்த மகால்களின் பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம படிக்க போகிறோம் இதுதான் ஃபஸ்ட் என்ன கொடுத்தோம் வெள்ளூர் போட்டில் ஜென்ரலாக என்ன படிக்கணும் இன்சைடில் என்ன இருக்குது அதில் என்னென்ன மஹால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கணும் ஸோ ஜென்ரல் இன்சைட் மஹால் முதல்ல அதை மூணாக பிரிச்சுக்குங்க அப்போ தான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா இது லாங் ஆன்சர்ஸ் இல்லையா அப்படியே குறிப்பிட்ட போக்கில் மனப்பாடம் பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரலாக இதில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளூர் கோட்டையை மணக்க முன்னாடி கொண்டு வந்துட்டோம் இது வந்து என்னது மோஸ்ட் இன்வின்சிபிள் ஃபோர்ட் இதை இதை யாராலும் வெல்ல முடியாத அளவுக்கு நல்ல உறுதியாக கட்டப்பட்டு உள்ள ஒரு கோட்டை அதனால தான் என்னது மோஸ்ட் இன்வின்சிபிள் ஃபோர்ட் அதாவது வெல்ல முடியாத இன்வின்சிபிள்னு எனது வெல்ல முடியாத கோட்டை அவ்வளோ உறுதியானது அது ரெண்டாவது பாயிண்ட் என்னது மோட் மோட்டுன்னா என்னது அகழி அதாவது ஆழமாக அந்த கோட்டையை சுற்றி வெட்டி அதில் நீர் விட்டுருக்காங்க அந்த நீரில் என்ன இருக்குது ஆயிரக்கணக்கான முதலைகளை விட்டுருக்காங்க ஆயிரக்கணக்கான முதலைகளை இதுக்குள்ளேற விட்டுருக்காங்க சரிங்களா அடுத்தது மோட்னா என்னது அகழி அகலினா என்னது ஆழமான கிணறு ஆழமான ஆறு குட்டை அப்படின்னு சொல்லலாம் அதுக்குள்ளே வந்து நம்ம அதுக்குள்ளே என்ன விட்டுருக்காங்க ஆயிரக்கணக்கான முதலைகளை விட்டுருக்காங்க ஸோ ஃபியர்ட் பை ரைடர்ஸ் அதனால் இந்த கோட் இந்த வெள்ளூரை ஆண்ட மன்னனை வந்து எதிர்த்து போராடணும்னா அவரை கடை அவரை வந்து நம்ம கைது பண்ணணும் அப்படின்னா இந்த கோட்டையை தகத்தெறிஞ்சு தான் அவங்கள பிடிக்க முடியும் அப்போ அந்த கோட்டைக்குள்ளே போகணுன்னா எப்படி போகணும் இந்த மோட் வழியாக தான் ஆகணும் அகழி வழியாக தான் ஆகணும் ஆனால் அந்த அகழியில் என்ன இருக்குது ஆயிரக்கணக்கான முதலைகள் இருக்குது அவளை ஈஸியாக தாண்டி போயிட முடியுமா அதனால் இந்த ரைடர்ஸ் ஸோ ஃபியர்ட் பை ரைடர்ஸ் சரிங்களா அவங்க எதிரிகள் போராளிகள் அதுக்கு ரொம்ப பயந்தாங்க அடுத்தது மில்ட்ரி ஆர்கிடெக்ட் இந்த கோட்டையை பாருங்கள் எவ்வளோ உறுதியாக இருக்குது கல்லால் செய்யப்படுறது மில்ட்ரி ஆர்கிடெக்ட் அளவுக்கு உறுதியாக கட்டப்பட்டுள்ள ஒரு கோட்டை அடுத்தது டபுள் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஸோ வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்குறதுங்கிறதுக்காக உள்ளேயும் இப்படி இருக்குன்னு நம்ம யோசிக்க முடியாது உள்புறம் வேறு மாதிரி இருக்கும் வெளிப்புறம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இது என்ன சொல்கிறாங்க டபுள் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் நிறையா இருக்குது அதில் முக்கியமான டெம்பிள் வந்து ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் ஸோ இந்த கோட்டை இந்த கோட்டையை சுற்றி என்ன இருக்குது அகலியிருக்கு இல்லையா நீர் நீர் இருக்குது இல்லைங்களா அதில் ஆயிரக்கணக்கான முதலைகள் இருக்குது ஸோ நீருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க வடமொழியில் ஜலம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஜலகந்தேஸ்வரர் டெம்பிள் அப்போ நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஜலமுங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துடும் அப்போ ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் அது தவிர வேற என்னெல்லாம் இருக்குது அங்கே உள்ளார சர்ச் இருக்குது அது கிறிஸ்துவ கோயில்கள் இருக்கின்றன முஸ்லீம்களுடைய மாஸ்க் இருக்குது மசூதிகள் இருக்குது உள்ளார சரி நீங்கள் இதில் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு இந்து கோ இந்து கோயிலுடைய கோபுரம் தெரியுது பாருங்கள் அதான் என்னது ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் அதே மாதிரி சர்ச் இருக்குது மாஸ்க் இருக்குது அப்புறம் என்ன இருக்குது மியூசியம்ஸ்லாம் இருக்குது உள்ளார் நான் உள்ளே போயெல்லாம் பார்த்துருக்கேன் மியூசியம் இருக்குது இதை தவிர நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வந்து இதுக்குள்ளே செயல்படுது கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இப்போ வெள்ளூரில் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து இந்த கோட்டைக்குள்ளார இருக்குது அவங்கலாம் எப்படி அந்த கோட்டைக்குள்ளே டெய்லி போவாங்க பாலம் மாதிரி ஒன்று பின்னாடி கட்டியிருக்காங்க அதில் ஏறி போயிடுவாங்க அந்த காலத்தில் அந்த பாலம்லாம் இருக்காது இல்லைங்களா மன்னர்கள்லாம் இது வழியாக போகணும் படகுல ஏறி அந்த முதலைகளெல்லாம் தாண்டி நம்ம போகக்கூடிய கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க வெளியில் வந்து போயிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குது உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு இதில் மஹால் இருக்குன்னு சொன்னேன் ஸோ ஐந்து பெரிய மகால் இருக்கு இதுக்குள்ளார அது என்னென்ன மகால்னு பார்த்தீங்கன்னா என்ன என்னது திப்பு மஹால் ஸோ திப்பு சுல்தான் இங்கே தான் கைது பண்ணி உள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க திப்பு மஹால் அடுத்தது ஹைதர் மஹால் ஹைதர் அலி அவருடைய பேரில் ஒரு மகால் இருக்கு அடுத்தது பேகம் பேகம் மஹால் ஸோ முஸ்லீம் பெண்களுக்கு நிறைய பேருக்கு என்னது பேகம்னு வரும் இல்லைங்களா பேகம் மஹால் அடுத்தது பாதுஷா மஹால் ஸோ பாதுஷாங்கிறது நம்ம ஒரு தின் பண்ணுறோம் இல்லையா இனிப்பு பாதுஷா மஹால் அடுத்தது கேண்டி மஹால் கேண்டிங்கிறது ஸ்வீட்டுன்னு தான் அர்த்தம் பாதுஷா ஒரு வகையான ஸ்வீட்டு கேண்டியும் ஸ்வீட்டு தான் சரிங்களா இப்போ இந்த ஐந்து மஹால் பேர்களை எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறான் திப்பு மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு அங்கே உள்ளார வந்து ஹைட் பண்ணி வைக்கிறார் யாரை பேகம்ங்கிற பெண்ணை அந்த மகாலுக்குள்ளே ஒழிச்சு வைக்கிறாரு ஹைட் பண்ணுறாரு திப்பு ஹைட் பண்ணி வைக்கிறாரு யாரை பேகம் அப்படிங்கிறத்தவங்கள மகாலில் ஹைட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு என்ன கொடுக்குறாரு பாதுஷாவையும் கேண்டியும் கொடுக்குறாரு பாதுஷா கேண்டி அப்படிங்கிற ரெண்டு ஸ்வீட்டை அவங்களுக்கு கொடுக்குறாரு இப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா அந்த அஞ்சு மகால் பேர் என்னன்னு கேட்டால் இப்போ நம்மளுக்கு எளிமையாக ஞாபகம் வந்துடும் இப்போ நானே ஒரு கேள்வி கேட்குறேன்னு இந்த வெள்ளூர் கோட்டையில் உள்ள ஐந்து மகால் பேர் என்ன அப்படின்னா அதில் யாரை கைது பண்ணி வைச்சாங்க திப்புவை இல்லையா அவர் என்னதை ஹைட் பண்ணி வச்சார் அவர் பேகம்ங்கிற ஒரு பெண்ணை அதில் ஹைடு பண்ணி வச்சார் அதை மறைச்சி ஒழிச்சு வைக்கிறார் வச்சுட்டு அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு சாப்பிட்றதுக்கு பாதுஷாவையும் கேண்டியும் கொடுத்தார் ரெண்டுமே ஸ்வீட் தான் கேண்டினாலும் ஸ்வீட் தான் பாதுஷாவும் ஒரு ஸ்வீட் தான் ஸோ இது மாதிரி நம்ம நம்மளாக ஒரு கதை பண்ணி அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சில வழிகள் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகே இப்போ ஐந்து மகால்கள் என்னென்ன நீங்களே கண்ணை மூடி சொல்லி பாருங்கள் இந்த கதையை வைத்துக்கொண்டு அந்த மகால் பேர் என்னங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதான்னு பாருங்கள் இதையே நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு கேள்வி பதிலாக பார்த்து நம்ம அதை பெரிய ஆன்சராக எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல் கேள்வி என்னது வெள்ளூர் ஃபோர்ட் இஸ் அ டேஷ் வெள்ளூர் ஃபோர்ட் இஸ் அ இஸ் அன் இன்வின்சிபிள் ஃபோர்ட் வெல்ல முடியாத தகர்க்க முடியாத ஒரு கோட்டை அது ஸோ வெள்ளூர் ஃபோர்ட் இஸ் அ இன்வின்சிபிள் ஃபோர்ட் ரெண்டாவது கேள்வி என்ன இட் இஸ் சரவுண்டட் பை வாட் மோட்டுன்னு சொன்னோம் இல்லையா ஏடி மோட் அகழி அப்போ பதில் என்ன எழுதுவீங்க ரெண்டாவது சென்டென்ஸ் என்ன எழுதுவீங்க இட் இஸ் சரவுண்டட் பை மோட் மூன்றாவது கேள்வி என்னது மோட் இஸ் அ ஹோம் ஆஃப் டேஷ் அந்த மோட்டில் அகலியில் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஆயிரக்கணக்கான முதலைகள் இருக்குன்னு பார்த்தோம் அப்போ மோட் இஸ் இ ஹோம் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோக்கடைல்ஸ் அப்போ முதல் மூணு சென்டென்ஸ் எழுதிடலாம் நீங்கள் கேள்வியை மனசுக்குள்ளார கேட்டுக்குங்க வெள்ளூர் ஃபோர்ட் இஸ் அ டேஷ் ஃபோர்ட் வெள்ளூர் ஃபோர்ட் இஸ் அன் இன்வின்சிபல் ஃபோர்ட் ரெண்டாவது கேள்வி இட் இஸ் சரவுண்டட் பை வாட் இட் இஸ் சரவுண்டட் பை மோட் மூன்றாவது கேள்வி என்னது மோட் இஸ் த ஹோம் ஆஃப் டேஷ் மோட் இஸ் த ஹோம் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் குரோக்கடைல்ஸ் பாருங்களேன் நீங்கள் கேள்வியை கேட்க கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த கேள்வியை வைத்துக்கொண்டே பதிலை எழுதிடலாம் நம்ம இல்லைன்னா வார்த்தைக்கு வார்த்தை மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த கேள்வியை தயார் பண்ணுறதுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஓகே நான்காவது கேள்வி என்னது இட் வாஸ் ஃபியர்ட் பை ஹூம் யார் பயந்த அந்த கோட்டையை தகர்க்கறக்கிறதுக்கு

நல்லா உறுதியாக கட்டியிருக்காங்க இல்லையா மிலிட்ரி ஆர்கிட்டெக்ட் இந்த ஃபோர்ட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் மிலிட்ரி ஆர்கிடெக்ட் ஸோ இட் இஸ் ஸ்டர்ட் வித் வாட் இது எதனால் பொதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர்டிஃபிகேஷன் அதாவது உள்புறம் இன்சைடில் ஒரு மாதிரி இருக்குது வெளிப்புறம் ஒரு மாதிரி இருக்குது வெளிப்புறம் கருங்கல்னால் கட்டியிருக்காங்க பார்க்குறதுக்கு உறுதியாக இருக்குது உள்புறமும் அப்படியே இருக்குமான்னு கேட்டால் இருக்காது அங்கே அழகா கோயில் இல்லையா டெம்பிள் மசூதி இதெல்லாம் கட்டியிருக்காங்க நிறையா கவர்மெண்ட் ஆஃபீஸ் உள்ளே இருக்குது அப்போ என்ன அது டபுள் ஃபோர்டிஃபிகேஷன் உள்புறம் ஒரு மாதிரியும் வெளிப்புறம் ஒரு மாதிரியும் வச்சு கட்டியிருக்காங்க இட் இஸ் ஸ்டட்டட் வித் டபுள் ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் வாட் இஸ் த நேம் ஆஃப் த டெம்பிள் அந்த அரண்மனையை சுற்றி என்ன இருக்குன்னு சொன்னோம் நீர் இருக்குதுன்னு சொன்னோம் வாட்டர் அதுக்கு வடமொழி பேர் என்னது ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னது ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் த நேம் ஆஃப் த டெம்பிள் இன்சைட் இஸ் கால்ட் ஜலகண்டேஸ்வரர் டெம்பிள் இதை தவிர வேறு அங்கே என்னென்னலாம் இருந்துச்சு வாட் ஆர் தி அதர் திங்ஸ் இன்சைட் த ஃபோர்ட் சர்ச் மாஸ்க் மியூசியம் அதை தவிர வேறு என்ன இருந்துச்சு லார்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மெனி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வெர் தேர் இன்சைட் சேர்ச் மாஸ்க் மியூசியம் அண்ட் மெனி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் வெர் தேர் இன்சைட் த ஃபோர்ட் ஓகே கடைசி கேள்வி என்னது அங்கே எத்தனை மகால் இருந்துச்சு அதனுடைய பெயர்கள் என்னென்ன எத்தனை மகால்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் ஐந்து மகால்கள் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் தோஸ் மஹ ஃபைவ் மஹால்ஸ் அதுக்குள்ளே யார் அடைச்சி வச்சுருந்தாங்க கைது பண்ணி திப்பு சுல்தான் ஸோ திப்பு மஹால் அவர் அதில் என்ன ஹைட் பண்ணி வச்சுருந்தார் ஹைதர் மஹால் ஓகே ஹைதர் அலி ஹைதர் மஹால் யாரை ஹைட் பண்ணி வச்சுருந்தாரு பேகம் அப்படிங்கிற ஒரு பெண்ணை ஒரு ராணியை ஸோ பேகம் மஹால் அவங்களுக்கு என்ன கொடுத்தார் சாப்பிட்றதுக்கு பாதுஷாவையும் கேண்டி கேண்டினாலும் ஸ்வீட் தான் ஆங்கிலத்தில் கேண்டினா ஸ்வீட் பாதுஷா நம்மளுக்கு தெரியும் பாதுஷாவும் வந்து ஒரு ஸ்வீட் தான் ஸோ இதை வைத்துக்கொண்டு நாம் இந்த ஐந்து பேர்களையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளலாம் ஹோப் யூ அண்டர்ஸ்டூட் திஸ் கொஷின் வெரி கிளியர்லி பெரிய கேள்விகளை படிக்கும் பொழுது எப்பொழுதுமே சின்ன சின்ன துணுக்கு கேள்விகளை கேட்டு அதற்கு ஒரு வரி பதிலை தயாரித்து அந்த கேள்வியிலிருந்தே பதிலையும் சேர்த்து ஒரு பெரிய சென்டென்ஸாக எழுத நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி கற்றுக்கொண்டோமானால் பெரிய கேள்விகள்லாம் படிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாகிடும் ஹோப் யூ என்ஜாய்ட் இட் இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃபெல்லோ டீச்சர்ஸ் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ தேர் பேரண்ட்ஸ் தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அண்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம் ப